பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம் மக்களே, இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சமூக வலைதளங்கள் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடத்திய அந்த ஆலோசனை. இந்த ஆலோசனையில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள்லாம் வந்து இடம்பெற்றிருந்தது, இதனால வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நல்ல நடிகனாக வந்து பார்த்தா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாமனிதனை யாராலுமே வந்து அடிச்சுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு கண்டக்டராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக அதுவும் தொடர்ந்து இத்தனை வருஷம் ஒரு மனுஷன் வந்து பார்த்தோன்னா இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் மட்டும் வந்து கிடையாது, அவருடைய உழைப்பும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து தாண்டி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மனுஷன் என்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டாரோ அன்னையிலிருந்து இவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து இருந்துகிட்டே தான் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ரெண்டு முக்கியமான கட்சிகள் தான் வந்து பார்த்தோன்னா மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிட்டு வந்து வர்றது. இந்த ரெண்டு முக்கியமான கட்சிகள் வந்து ஆட்சி அமைச்சுக்கிட்டு வந்து வரக்கூடிய சூழ்நிலையில நமக்கு ஏதாவது வந்து ஒரு மாற்றங்கள் நடந்துருமா, ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு மாற்றத்திற்கான வந்து ஒரு விஷயம் மாதிரி விஜயகாந்தனுடைய கட்சியும் வர ஆரம்பிச்சது. விஜயகாந்த் கிட்டத்தட்ட அடுத்த முதல்வர் அப்படின்னு ஓரளவு நம்பப்பட்ட சூழ்நிலையில, அதுக்கப்புறமும் அவருடைய தகுதியை அவரே வந்து பார்த்தோன்னா இழந்துட்டாரு, தன்னை அவரே வந்து கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு வந்து நிறைய உதாரணங்கமான சில விஷயங்களே வந்து சொல்லலாம். அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா அவர் குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிட்டார் அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து இருந்தது. இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாத்தையும் வந்து தாண்டி ரஜினி மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. ரொம்ப தெளிவான மனுஷன், நிதானமான மனுஷன், ஏதாவது நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. இதுக்கு இடையில வந்து சில அரசியல் கட்சிகள், இப்ப நாம் தமிழர் கட்சி, இது மாதிரியான கட்சிகள் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், மத்தவன் வந்து ஆளக்கூடாது, அவர் போய் வந்து அந்த மராட்டியத்துல நிக்கட்டும், கர்நாடகாவில் வந்து நிக்கட்டும், அவருக்காக நானே வந்து ஓட்டு கேட்கிறேனே, அவரை பத்தி பெருமையா பேசுறேனே, ஒரு நடிகனா, ஒரு நல்ல நடிகனா ரஜினிகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா தலைவனா அதை ஒரு வேளை நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல நாம் தமிழர் கட்சி முதற்கொண்டு எல்லாருமே வந்து இருந்தாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கிறப்ப ரஜினிகாந்த் கூடிய சீக்கிரம் நான் வந்து கட்சியை தொடங்கும் அப்படின்னு 2019 அவர் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து என்ன பண்ணார்னா மக்கள் மைய கட்சி வந்து ஓபன் பண்ணிட்டார். அதோட மட்டும் வந்து இல்லாம அவர் வந்து இறங்கி களப்பணியில வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மாபெரும் நட்சத்திரங்கள். ஆனா இந்த மாபெரும் நட்சத்திரங்கள் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனை விட ரஜினிகாந்திற்கு அதிக மவுசு வந்து இருந்தது. ஆனா தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை விட கமலஹாசனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இருந்தாலும் ஒரு பரபரப்பான பதட்டமான சூழ்நிலை வந்து இப்போ வரைக்கும் தமிழக அரசியல் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஜெயலலிதா இறந்து போனதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றங்கள், நிறைய குளறுபடிகள் இது எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப ரஜினிகாந்தே வந்து சொன்னாரு, தமிழகம் ஒரு நல்ல தலைவன் வந்து இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது, சோ கூடிய சீக்கிரம் அங்க ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் வந்து இருக்கிறப்ப ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க சிலர் வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அஜித்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, விஜய் வந்து தரக்குறைவா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. இது எல்லாத்தையும் வந்து தாண்டி ரஜினிகாந்த் அப்படிங்கிற வந்து ஒரு மனுஷன், அவர் எதை பத்தியும் வந்து யோசிக்காம, அடுத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்படாம, தான் மைண்டுக்கு வந்து என்ன தோணுதோ அதை இப்போ வரைக்கும் வந்து அவர் வந்து பேசியிருக்கார். அது வந்து ஒரு விஷயம். ஆனா எந்தெந்த விஷயத்துல அவர் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து பார்த்தா, திடீர்னு வந்து அவர் கலவரங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாது, போராட்டங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சார். காலா அப்படிங்கிற வந்து படத்துல போராட்டம் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம், அதை வந்து நம்ம ஆயுதமாக்கி போராடி நம்ம உரிமையை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு படத்துல வந்து டைலாக் பேசக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிஜத்துல வந்து வர்றப்ப என்ன பண்றாருன்னா, அப்படியெல்லாம் நீங்க வந்து போராடக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம்னா அப்புறம் அரசு எதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்தார். இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு விஷயம் வந்து நடந்தது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, சமீபத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது மாதிரி சில சாயங்கள்லாம் வந்து பூசப்பட்டது. அது கிட்டத்தட்ட தொலைநோக்கு பார்வையோட பார்க்குறப்ப 80% ஆமா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா இவர் அந்த காஷ்மீர் வந்து சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது, இது எல்லாத்தையும் இவர் வானளவா வந்து புகழ்ந்து தள்ளினார். அமித்ஷாவும் இவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ராமர் லட்சுமணன் மாதிரி வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோன்னா பேச ஆரம்பிச்சாரு. அப்ப இந்த மனுஷன் வந்து சாஞ்சிருவாரோ அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு பக்கம்,
இன்னொன்னு, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் பிஜேபி வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவா தான் இருக்கு. ஏன்னா தாமரை மலருமா அப்படின்னு வந்து கேட்டா இப்ப வரைக்கும் அது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் வந்திருக்கு. அதனால மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசு ரஜினிகாந்த பகடக்காயா வச்சு எப்படியாவது அந்த ஆசையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருந்ததுங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நடந்த ஆலோசனை கூட்டம், இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு முன்னாடி சில சர்ச்சைகள் மனுஷன் பண்ணாரு. என்னன்னா துக்ளக் பத்திரிகை விழா வந்து போது பெரியார் வந்து ராமருக்கு வந்து செருப்பு மாலை வந்து போட்டு வந்தாரு. அப்ப எந்த பத்திரிகையும் வந்து எழுதல, ஆனா துணிஞ்சு வந்து பார்த்தோன்னா சோகா வந்து எழுதினாரு. துக்ளக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வந்திருக்கு. முரசொலி ஒருத்தான் கையில வந்து இருந்தா அவங்க தீக்காக்காரவங்க கண்டுபிடிச்சிடலாம். அதுவே துக்ளக் யார் கையில இருக்கோ அவங்க எல்லாம் அறிவாளி அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் ரஜினி பேசியிருந்தாரு. இது ஒரு பக்கம் விமர்சனத்தையும் சர்ச்சையையும் வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில எச் ராஜா முதல் கொண்டு எல்லாருமே வந்து பிஜேபி காரங்க இருந்தாங்க. சோ கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அங்கதான் வந்து பார்த்தோம்னா முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்ப என்னன்னா அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்ப ரஜினிகாந்த் வந்து பேசியிருக்காரு. அங்க ராகவேந்திரா மண்டபத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் தான் அதுல வந்து உட்கார முடியும். அதுல 33 மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க. அதோட மட்டும் வந்து இல்லாம பாதி பேர் அங்க வந்து பின்னாடி வந்து நின்று இருந்தாங்க. அப்ப அவர் வந்து பார்த்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்ட தனித்தனியா வந்து பேசல. ஆனா அந்த மனுஷன் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ஏமாந்துட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமா வந்திருக்கு, உளவுத்துறையில வந்து கிடைச்ச ரிப்போர்ட் பிரகாரம் யாருமே உங்களுடைய வேலையை நீங்க சரியான முறையில வந்து பண்ணல, நம்ம கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வந்து வர்ற விதமா நீங்களே நிறைய நடந்துக்கிறீங்க மன்றத்திற்கு சார்பா அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலந்து ஆலோசனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தலைவாப்ப நாங்க என்ன பண்ணணும், நீங்க தான் வந்து நம்ம கட்சிக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கையை வந்து திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ண சொன்னீங்க, அப்புறம் இப்ப மறுபடியும் வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்ட உடனே அதுக்கு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, நான் தான் சொன்னேன். ஏன் நான் சொன்னேன், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு காரணம் இருக்கு. நீங்க நம்ம கட்சியை இன்னும் ஆரம்பிக்காம உறுப்பினர் சேர்க்கையை முன்னாடியே வந்து நடத்தி எல்லாரையும் வந்து சேர்த்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் கட்சியில இருந்து ஒரு 100 பேர் பிரிந்து இந்த கட்சியில சேர்ந்தாங்க, ஒரு 200 பேர் பிரிஞ்சு அந்த கட்சியில சேர்ந்தாங்கன்னு கட்சியை வந்து கேவலப்படுத்துவாங்க. அதனாலதான் நான் வந்து சொல்லல, மக்களுக்கு வந்து சேவை செய்யணும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இறங்கி மக்களோட வந்து பாத்தீங்கன்னா நேரடியா மிங்கிலாகி நிறைகுறையை வந்து கேட்டு வந்து கண்டறிங்க, அதுதான் உங்களோட வேலை. மத்தபடி கட்சியோட பேரு, கட்சியோட சின்னம், கட்சியோட கொடி, அது எல்லாத்தையும் நான் வந்து பாத்துக்கிறேன். அதுக்கு உண்டான வேலை டெல்லியில வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கே உண்டான வந்து பாணியில வந்து பேசியிருக்காருங்க. இது ஒரு பக்கம் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம யாரு கூட தான் கூட்டணி வைக்க போறோங்கிற விவாதமும் வந்து நடந்திருக்கு. அப்ப நடந்தப்ப வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அவங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து அகைன்ஸ்டா வந்து இருக்காங்க. சோ இஸ்லாமியர்களை வந்து அகைன்ஸ்டா நம்ம பகச்சுக்கிட்டு அது மாதிரியான வந்து ஒரு கட்சி கூட நம்மளால கூட்டணி வந்து சேர மாட்டோம். அங்க பாஜக மத்தியில காங்கிரஸ் இவங்க கூட நம்ம கூட்டணி சேரமாட்டோம். இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க கூட நம்ம கூட்டணி சேரமாட்டோம். ஆனா நம்ம கட்சி வந்து பார்த்தோன்னா கூட்டணியோட தான் அமைய போகுதுன்னு வழக்கம் போல அவருக்கே உண்டான வந்து பார்த்தோன்னா ஸ்டைல சொல்லிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நம்மளுடைய டார்கெட்டு, அதுக்குண்டான வேலையை நோக்கி இப்ப நம்ம வந்து இறங்கி செய்ய ஆரம்பிக்கணும். அதே சமயம் இன்னொரு வாட்டி வந்து பார்த்தோன்னா உங்க யார் மேலையாவது யாராவது அவங்களுடைய பணியை சரியான முறையில வந்து செய்யல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் என் காதுக்கு வந்தது அப்படின்னா நீங்க யாரும் அந்தந்த பதவியில் இருக்க மாட்டீங்க. இன்னொன்னு, யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டிங்ல வந்து இருக்கீங்களோ அவங்க யாரும் மாவட்ட செயலாளர் பதவியில வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் மனுஷன் வந்து சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து பேசினதான் இன்னைக்கு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு. தமிழக அரசியல்ல ரஜினிகாந்த் வந்தா அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்ல இந்த சில படங்கள்ல நகைச்சுவையில வந்து சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப பிரளய மாதிரி ஓப்பனிங்லாம் வந்து அப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக பழகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.